கலாம் நியூஸ் டிவி. திருப்பூர் மாவட்டத்தில் வந்து மின்சாரம் தாக்கி தொடர்ந்து அப்பாவி தொழிலாளர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து வந்து பாதிக்கப்பட்டு வராங்க. இது சம்பந்தமாக வந்து தொழிலாளர் முன்னேற்ற சங்க சார்பாக பல தரம் வந்து நேரடியாகவும் தபால் மூலம் வந்து மனு கொடுத்துட்டு இருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மின்வாரிய உயரதிகாரிக்கும் மின்துறை மினிஸ்டருக்கும் பல தரம் மனு கொடுத்தாச்சு. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கை இருக்கும் அலட்சியத்தில் இருக்கிறாங்க. இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 22ஆம் தேதி பிப்ரவரி 22ஆம் தேதி வந்து ரோஜா நகர் பகுதியில் ரங்கசாமி என்பவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். அந்த உயிரிழப்பு காரணம் பார்த்தீங்கன்னா புல்லன் மின்சார வாரியத்தில் அதிகாரிகள் அலட்சியம்தான் காரணம். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து பிப்ரவரி மாதம் வந்து தொடர்ந்து பல முறை புகார் மனு கொடுத்துருந்தோம். திருப்பூர் மாநகர பகுதியிலிருந்து பல்வேறு இடத்துல வந்து மின்சார கம்பிகளும் மின் கம்பங்களும் மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டோ ஆதார் கூட மனு கொடுத்துருந்தோம். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால இப்போ கடந்த 16ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு குமார் நகர் சாமுண்டிபுரம் பகுதியில் வந்து பழனிசாமி என்பவர் கட்டிடத்தில் வந்து இரண்டு தொழிலாளர் கிருஷ்ணமூர்த்தி ராஜா என்பவர் இரண்டு தொழிலாளர் வந்து உயிரிழந்து மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தாங்க. இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு விபத்தே கிடையாது. மின்வாரி அதிகாரிகள் வந்து அந்த கட்டிட உரிமையாளர் வந்து கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியை வந்து இந்த லைனை வந்து மாற்றி போடுங்க, மின்பாதையை மாற்றி அமையுன்னு சொல்லிட்டு முறையாக வந்து விண்ணப்பம் அளித்து 26,000 ரூபா பணம் கட்டியிருக்காரு. ஆனால் அவங்க வந்து எந்த ஒரு பணியும் செய்யலாம், தங்களுக்கு வந்து லஞ்ச பணம் வரலன்னு சொல்லிட்டு 14 நாளில் அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி இந்த பணியை முடிச்சிட்டோன்னு சொல்லி தவறான தகவலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த சாமுண்டிபுரம் மின்வாரி அதிகாரியுடைய அலட்சியத்தினால பரிதாபமாக வந்து இரண்டு உயிர் வந்து போயிருச்சுங்க. இதே மாதிரி இன்னும் வந்து பல்வேறு இடங்களில் வந்து மின்சார கம்பங்கள் ஆபத்தான நிலையில் இருக்குது. இனிமையாக வந்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு தமிழக அரசு மின்வாரி உயரதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு திருப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆபத்தான பகுதிகளில் அனைத்து மின்சார கம்பிகளையும் கம்பங்களையும் வந்து மாற்றி அமைத்து மீண்டும் ஒரு சோக சம்பவம் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொழிலாளர் முன்னேற்ற சங்க சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.